ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கர்க்கும் படலம் ரத்னகுமார். கடந்த ஏப்ரல் மாதம் நம்ம வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தேன், எம்எஸ்யூவில் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இருக்குது, அதாவது April 2020 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா April 2021 கண்டக்ட் பண்ணுறான்னு போட்டிருந்தோம். ஸோ அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு இப்போ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எங்கே போய் ரிசல்ட் பார்க்குறது? ரொம்ப சிம்பிள். லிங்க் உங்ககிட்ட கிடைக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட தேவையில்லை. ஜஸ்ட்டு எம்எஸ்யூ எக்ஸாம் ரிசல்ட்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து லிங்க் வரும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதே வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி எக்ஸாம் ரிசல்ட் தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் தெரிவிக்கிற போர்ட்டலுக்குள்ளே போயிடும். ஓகே, இப்போ போர்ட்டலுக்குள்ளே வந்தாச்சு. போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான ரிசல்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் எக்ஸாமுடைய ரிசல்ட்டும் பார்த்துக்கலாம். அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து April 2020 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமோட ரிசல்ட்டையும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நியூவாக இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க இன்னிலிருந்து. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் யூஜியை படிச்சிருந்தீங்கன்னா யூஜி அஃபிலேட்டட் காலேஜஸ் அதில் போய் செக் பண்ணுங்கள். பிஜி இருந்தனா பிஜி அஃபிலேட்டட் காலேஜில் போய் செக் பண்ணுங்கள். இப்போ நான் யூஜியில் போய் செக் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் யூஜி கொடுத்த உடனே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே டைப் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிசல்ட் பார்த்துக்கலாம். இப்போ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணி ரிசல்ட் பார்த்தாச்சு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, WWன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பருக்கு வந்தது. WWன்னு வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும், ஒன்று இன்டர்னல் மார்க் ஆட் ஆகாமல் இருக்கும், அப்படி இல்லைனா உங்களுடைய பேப்பர் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணும்போது எரர் வந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் காலேஜுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. காலேஜில் காண்டாக்ட் பண்ணி பேசுனீங்கன்னா அதாவது பேப்பர் வந்து ஒழுங்காக அப்லோட் ஆகலை அப்படின்னா அது டேரெக்டாக வந்து காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கும்போது உங்கள் பேப்பர் அப்லோட் ஆயிருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. அதே சமயம் உங்களுடைய அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து ரிசீவ் ஆகலை, அந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா மட்டும் தான் இந்த மாதிரி WWன்னு வரும். ஸோ அதனால் நீங்கள் WWன்னு ரிசல்ட் வந்த உடனே உங்கள் காலேஜுக்கு ஃபோன் அடித்து பேசுங்க. ஒன்ஸ் காலேஜுக்கு ஃபோன் அடித்து பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துங்க. அவங்க திருப்பி உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து சப்மிட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சப்மிட் பண்ணுங்கள். அதாவது ஏற்கனவே PDF எடுத்து வச்சிருப்பீங்களே அந்த பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்டை கொரியர் அனுப்பியிருப்பீங்க, மேபி ரீச் ஆகும் கூட இருந்திருக்கலாம். அப்போது இருக்கும்போது நீங்கள் ஏற்கனவே பிரிண்ட் அந்த ஸ்கேன் பண்ணி வச்சுருந்ததை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஷ்யூஸ் இன்னும் சால்வ் ஆகலைனா நேராக யூனிவர்சிட்டிக்கு போய்ட்டு உங்களுடைய இஷ்யூஸை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அது மூலமா நீங்கள் வந்து இந்த மாதிரி WWE வரதை ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ரிசல்ட் வந்துச்சு, ரிசல்ட் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. WWE இருக்கவங்க நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள், காலேஜில் கேளுங்கள். ஆஃப்டர் தட் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எப்படி வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். அண்டில் திஸ் பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ.